சிறு புவனம் அருகே மடப்புறம் விளக்கிருந்து தெற்கு முகமாய் இருளும் விசாலாட்சி வினாயக்கா எல்லாம் தருவாய் என்று மிடுதாய். அனைவருக்கும் வணக்கம். ஏபிபி நடனர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கீங்க. தினசரி ராசி பலன்கள் பார்த்துட்ருக்கோம். இன்று நல்ல நாள். இரண்டு வரிகளில் இன்றைய ராசி பலன் சொல்கிறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. வாங்க நிகழ்ச்சி போகலாம். இன்றைக்கு 12/6/2021 சிறே பிளவ வருடம் வைகாசி மாதம் 29ஆம் தேதி சனிக்கிழமை. மேல்நோக்கு நாள். இன்றைக்கு சந்திர தரிசனம் செய்வது நன்று. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 மணி வரை, ராகு காலம் காலை 9 முதல் 10:30 மணி வரை. சந்திராஷ்டமாக இருக்குன்னா கேட்டை மற்றும் மூல நட்சத்திரர்களுக்கு. இந்த தினத்திலே பிறந்தநாளுக்கான அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தினத்திலே மனநாளுக்கான அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்பான மேசராசினியர்களே, அன்புக்குரியவர் சந்திப்பு நிகழ காத்திருக்கிறது. தொலைபேசி உரையாடல்கள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. மனதிற்கு நிம்மதி கூட்டும். பிரிந்தவர்கள் பிரியத்தோடு ஒன்று சேர்வார்கள். குடும்ப நலன் கூடும். சுபகாரி முயற்சிகள் கைகூட காத்திருக்கிறது. ஆண்பான ரிஷபராசினிகளே, எந்த காரியத்தையும் தெளிவாக செய்யுங்கள். எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செய்ய வேண்டாம். வேகம் இருக்கட்டும், வேகத்தோடு செயல்படுங்கள். நல்ல முன்னேற்றம் காணலாம். மாணவ செல்வங்கள் நலன் கூடும். இருந்தாலும் அடுத்தவர் பிரச்சனை தலையிட வேண்டாம். அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். கால் வாய்ப்புகள் சுமாராகத்தான் இருக்கும். ஆண்பான மிதுனம் ராசினிகளே, பல காரியங்களை செய்ய ஆசைப்படுவீர்கள். ஒரு சிலருக்கு தடை ஏற்படலாம். மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதீர்கள். காலையில் கவலை, மாலையில் மகிழ்ச்சி என்று மாறி மாற அமையலாம். மனதில் நிம்மதி வர காத்திருக்கிறது. எந்த காரியத்தையும் சிறப்பாக செய்யப் போகிறீர்கள். வரன்கள் வரமாக அமைய காத்திருக்கிறது. குடும்ப நலன் கூடும். இந்த நாளை பொறுத்தவரை சிறப்பான முன்னேற்றம் காணலாம். ஆண்பான கடகராசினிகளே, வெளியூர் வெளி மாநில தகவல்கள் சிறப்பாக அமையும். ஒரு சிலருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகளும் அமையலாம். புதிய வேலைவாய்ப்புகள் அமைய வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. கடன் தொல்லை குறையும். அரசு வழியிலே அனுகூலம் கிடைக்கும், ஆதாயம் கிடைக்கும், புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கலாம். கலை இலக்கிய துறையினர் புதிய வேகத்திலே முன்னேற்றம் காண காத்து கொண்டிருக்கிறீர்கள். ஆண்பான சிம்மராசினிகளே, அரசியல் ஆர்வம் கூடும், அனுபவம் கூடும். இருந்தாலும் மேலிடத்திலும் தொடர் மத்தியிலும் பிரச்சனைகள் சலசலப்பு ஏற்படலாம். அனுசரித்து செலவும், விட்டு கொடுத்து செலவும். மாணவர் முன்னேற்றம் கூடும். மகளிர் நலன் கூடும். காது வாய்ப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. வெளியூர் தகவல்கள் விருப்பங்களை நிறைவேற்ற காத்திருக்கிறது. ஆண்பான கன்னிராசினிகளே, எந்த சூழலும் விட்டுக் கொடுக்க மாட்டீர்கள். இருந்தாலும் மனதுரத்தோடு செயல்படுவீர்கள். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம், ஜாமியேற்றுக் கொள்ள வேண்டாம், கையெழுத்து போட்டுவிட வேண்டாம். உடலத்திலே கூடுதல் அக்கறை காட்டவும். தகவல்கள் தனவரவு கூட்டும். அன்புக்குரியவர் சந்திப்பு நிகழ காத்திருக்கிறது. ஆண்பான துளராசினிகளே, உடலத்திலே மிக மிக அக்கறை காட்ட வேண்டிய நாளாக இருக்கிறது. ஒரு சிலருக்கு வலதுகை வலதுகால் வலி ஏற்படலாம், பிரச்சனை ஏற்படலாம். உரிய மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்ளவும். உணவு கட்டுப்பாடு மிக மிக அவசியம். செல்ல பிராணிடம் கவனமாக பழகவும், கவனமாக பராமரிக்கவும். தொற்று ஏற்படாமல் பார்த்துக்கொள்ளவும். ஆண்பான விருச்சிக ராசினிகளே, தொழில் வாய்ப்புகள் சிறப்பாக அமையும். கூட்டுத்தொழில் குழப்பங்கள் குறைய காத்திருக்கிறது. கொடுக்கல் வாங்கல் சீராகும். ஆன்மீக சிந்தனை கூடும். ஆன்மீக நாட்டம் கூடும். வங்கி வழியிலே, ஏடிஎம் வழியிலே விழிப்போடு செயல்பட வேண்டிய நாளாக இருக்கிறது. ஆண்பான தனுசு ராசினிகளே, செய்யக்கூடிய தொழிலே கூடுதல் அக்கறையோடு செயல்படுத்துங்கள். செய்யும் தொழில் தெய்வம் என்று உங்களுக்கு தெரியும் அல்லவா. நல்ல கூடுதல் அக்கறை காட்டி செய்தால் நல்ல முன்னேற்றம் காணலாம். நட்பு வழியிலே பல காரியங்களை சாதிக்கலாம். தகவல்கள் தனவரவு கூட்டும். கலை இலக்கிய துறையினர் புதிய வாய்ப்புகளை பெற காத்திருக்கிறீர்கள். ஆண்பான மகர ராசினிகளே, வெளியூர் சம்பந்தப்பட்ட வகையிலே தகவல்கள் தனவரவு கூட்டும். உடல்நலம் சீராகும். மனக்குழப்பங்கள் குறைய காத்திருக்கிறது. சகோதர பாசம் கூடும். ஒரு சிலருக்கு ஆடை வியாபார எச்சரிக்கை அமைய காத்திருக்கிறது. ஆண்பான கும்பராசினிகளே,
தங்கம் வெள்ளி வியாபாரிகள், வைரம் பிளாட்டினம் வியாபாரிகள் நல்ல முன்னேற்றம் காணலாம். தகவல்கள் தனவரவு கொட்டும். ஏற்றுமை இருக்கும் சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்க காத்திருக்கிறது. கடல் சார்ந்த பொருட்களால் ஓரளவு லாபம் கிடைக்கும். ஆண்பான மீன ராசினிகளே, மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். புதிய படிப்பு சம்பந்தப்பட்ட வகையிலே விரும்பிய பாடப்பிரிவு கிடைக்கலாம், விரும்பிய கல்லூரி கிடைக்கலாம். உங்கள் நலன் கூட காத்திருக்கிறது. விவசாயிகள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். கணவன் மனை உறவு பலப்படும். குடும்ப உறவுகள் சீராகும். சுபகாரி முயற்சிகள் கைகூட காத்திருக்கிறது. ஆண்பானிகளை உங்களுக்கான சிறப்பான ஜோதிடராசினி கேட்டீங்கன்னா, பொதுவாக வீட்டிலே தோட்டத்தின் முன்பகுதியிலே அசோக மரம் வைத்தால் செல்வ வளம் கூடுமாம். மீண்டும் உங்களை நாளை சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.